ஹாய் ஹலோ வெல்கம் டு சுகன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு சட்டு மாவு, சத்து மாவு கிடையாது, சட்டூ மாவுன்றது. சட்டுன்னு இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும், நிறையா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே கூட இதை செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு இதை எப்படி செய்யணும்னு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இந்த கொண்டக்கடலை கருப்பு சுண்டலை வந்துட்டு நம்ம நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா கடாயில் ட்ரையாக வறுக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சியில் கொடுத்தோ இல்லை மிஷினில் கொடுத்தோ நம்ம பவுடர் பண்ணி சலித்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து சட்டு மாவு. நம்ம இது கடையிலையும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வீட்லேயும் நம்ம வந்துட்டு செஞ்சு ரெடி வச்சுக்கலாம், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ட்ரிங்க் செய்யலாம், சப்பாத்திஸ் செய்யலாம், ஸ்வீட் செய்யலாம், இதை சட்டு மாவு வச்சு லட்டு பண்ணலாம், பர்ஃபி பண்ணலாம். பட் இப்போ சம்மருக்கு நமக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம செஞ்சு குடிக்கிற ஒரு ட்ரிங்க் வந்துட்டு மோர் குடிப்போம். இது மோரார்லஸ் அந்த மோர் மாதிரி தான். பட் என்னென்னா இதில் வந்துட்டு நமக்கு ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹை ஃபைபர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லைன்றப்போ நம்ம இந்த ட்ரிங்க்கை செஞ்சு குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. அதனால் இதில் வந்துட்டு என்னென்னா நிறைய ஃபைபர்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லோடட் வித் அயன் அண்ட் மெக்னீஷியம் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்மளை சம்மர் டைமில் நம்மளோட பாடியை வந்துட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் இதோட பெனிஃபிட்ஸ். இதை வந்துட்டு இதில் இருக்க டயட்ரி ஃபைபர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க யாருனாலும் இதை தாராளமாக குடிக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்துட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சட்டு மாவு வந்து இப்படி தான் இருக்கும். இது நம்மளோட பொறிகடலை மாவு கிடையாது, ஏன்னா அது வந்துட்டு தோலை நீக்கி இது பண்ணது. இது வந்துட்டு தோலோடு சேர்த்து அரைச்சி ஃபைன் பவுடராக வந்த மாவு. ஸோ அது வேறு, இது வேறு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் வெர்ஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சட்டு மாவு எடுத்துக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகரோ இல்லைன்னா பாம் சுகர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்வீட்னர் வேணுமோ ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டோ, உங்களுக்கு எது வந்துட்டு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் இது கூட வேணும்னா பிளாக் சால்ட் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாக ஒயிட் சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால யூஸ் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு 1/2 லெமன். என்னோடய லெமன் வந்து சைஸ் பெருசாக இருக்கிறனால நான் இதில் ஒரு 1/2 மட்டும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் 1 ஃபுல் லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஒரு சால்ட் வெர்ஷன், அதாவது ஒரு சேவரி வெர்ஷன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ். நம்ம யூஸ்வலாக மோர் என்ன பண்ண எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். எல்லாம் இந்த சீரகம் அதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுவோமோ நம்மளோட ஓன் விஷ் தான் என்னென்னலாம் போடலான்றது. இதுக்கு பேசிக்காக நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ண போகிறது இந்த சட்டூ ஃப்ளார். இதுலேயும் ஒரு நல்லா நிறையா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்துட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன். இது சால்ட் வெர்ஷன்றதால கொஞ்சம் இன்னும் கூடமே கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக் சால்ட் கூட போடுறதா இருந்தால் அது கொஞ்சம் இது கொஞ்சம் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம். வேறு ஏதாவது ஜீரக பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு மோர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதா இருந்தால் ஹோல் கியூமின், ஹோல் ஜீரகம், முழு ஜீரகமே போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். நம்மளோட விஷ் தான். இங்கே வந்துட்டு நான் இப்போது டைரெக்டாக சீரக பவுடர் வந்துட்டு ரோஸ்டட் சீரக பவுடர், வறுத்து அரைச்ச சீரக பவுடர் போடுறேன். கொஞ்சம் புதினா லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலங்க, 1/2 லெமன் ஜூஸ்
அண்ட் கடைசியாக தண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா கீழே அடியில் அப்படியே செட் ஆகிடும். நிறைய பேர் இதில் வந்துட்டு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பிளைன் வாட்டர் மட்டும்தான். அப்புறம் நிறைய பேர் கடைசியாக இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா போட்டு குடிப்பாங்க. பட் நான் அது எதையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பிளைன் வாட்டரே இது பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே வந்துட்டு கூலிங் ப்ராப்பர்ட்டி நேச்சுரலாகவே நமக்கு இருக்குது இந்த மாவில். ஸோ அதுவே நம்மளோட பாடியை வந்துட்டு கூல் ஆக்கிரும். இன் அடிஷன் நம்ம வந்துட்டு ஐஸ் வாட்டர் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஐஸ் வாட்டர் போட்டு குடிக்கும்போது நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்துட்டு ஐஸ் வாட்டர் சில்லுன்னு போகும்போது அது வந்து ஷ்ரிங்க் பண்ணிடும் நம்மளோட பிளட் வெசல்ஸை. அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட டைஜஷன் வந்துட்டு ஹிண்டர் ஆகும், அதுக்கு தடங்கள் ஏற்படும். ப்ளஸ் அது நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லாம் டக்குன்னு கூல்டவுன் ஆகிறன, அதாவது சில்லுன்னு பாடிக்குள்ளே போகிறதுனால நம்ம பாடியோட ஃபோக்கஸ் வந்துட்டு டைவெர்ட் ஆயிரும். இதை டைஜஷன் பண்ணுறதை விட்டுட்டு பாடியோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிடும். ஸோ அதில் வந்துட்டு எனர்ஜி பாடியோட பாடியில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் வந்துட்டு பாடியோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால டைஜஷன் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் ஆகிட்டு இது ஆக்சுவலாக இந்த ட்ரிங்கில் இருக்கிற தேவையான ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு பாடி அப்சர்வ் பண்ணாமல் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம இதில் ஹெல்த்தியாக குடித்தும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணிட்டு ஐஸ் க்யூப்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலான இதுவே கொடுங்க, பிளைன் வாட்டரே யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்மளோட பாடியை வந்துட்டு சம்மர் டைமில் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.